ஹே ஹாய் கைஸ், நான் உங்க சின்சன் பேசுறேன். நானும் ஃப்ராங்க்லின் மாமாவும் வந்துட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். அப்படி மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கெட்டை தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது மாமா தெரியாம வலிக்கு தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு. அப்படி தண்ணிக்குள்ள விழுந்ததுல மீன் எல்லாம் தண்ணிக்குள்ள விழுந்துச்சுன்னு பார்த்தா தண்ணிக்குள்ள மீனை காணும். ஆனா அதுக்கு பதிலாக தண்ணிக்குள்ள வந்துட்டு பெரிய லாக்கர் ஒன்று இருந்துச்சு. சரி, அது என்னடா லாக்கர்னு பார்த்தா அது ஏதோ சீக்கிரம் டோராமா, அது ஏதோ டாஸ்க்லாம் சொல்லிச்சு. டாஸ்க்கெல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம். முடிச்சோடனே டோர் ஓப்பன் ஆச்சு. டோருக்குள்ளே மாமா குதிச்சாரு. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? மறக்காம வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. டேய் சின்சானே, என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்குறீங்களா? நாங்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். ஃப்ராங்க்லின் மாமா தூண்டில் போட்டு தண்ணிக்குள்ளேருந்து மீனை பிடிச்சிட்டு இருக்காரு. நான் மீன் எல்லாத்தையும் இங்கே என் பின்னாடி சேகரித்து வச்சுட்டு இருக்கேன். அது துள்ளி கிள்ளி தண்ணிக்குள்ள விழுந்துடக்கூடாதுல்ல, அதான மாமா? ஆமாடா சின்சன், நீ எதாவது சொல்லிட்டு இரு, நான் மீன் பிடிச்சிட்டு இருக்கேன். என்ன மாமா நீ, நான் இத்தனை மீனை எப்படி பிடிச்சி இந்த பக்கம் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இது துள்ளி தண்ணிக்குள்ள விழுந்துட்டுனா அப்புறம் உங்களுக்கு தான் லாஸ்ட் தெரியும்ல. கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். காலையில 3 மணிலிருந்து இப்போ 10:00 இப்போ வரைக்கும் நாங்கள் மீன் பிடிச்சிட்டே தான் இருக்கோம், அதான மாமா? அடே சின்சன், அது காலையில 3 மணி இல்லடா, காலையில 7 மணி. 7 மணிலிருந்து 10 மணி வரை நம்ம மீன் பிடிச்சிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ரொம்ப நேரம்லாம் நம்ம மீன் பிடிக்கலாம் இல்லடா சின்சானே. அதுவும் நான் தான் மீன் பிடிக்க வந்தேன், நீ வருவேன் அடம் பிடிச்சு வந்தேன், அதனால கூட்டு வந்தேன். யோ மாமா, பரம ரகசியத்தெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. சரி சரி, மீன் பிடிச்சதெல்லாம் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இத்தனை மீன் இருக்குது ஆல்ரெடி, 1, 2, 3, 4. ஐயோ, அதுக்கு மேலே எனக்கு என்ன வேற தெரியாது. சரி பரவாயில்ல, இதில் இவ்வளோ மீன் இருக்குது. யோ மாமா, பக்கெட் இருக்கு பாரு, இந்த பக்கெட்டில் மீனெல்லாம் போட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு போகலாம் மாமா. போதும், டைம் ஆயிடுச்சு, வெயில் வேற ரொம்ப ஜாஸ்தியாக அடிக்குது மாமா. வா வீட்டுக்கு போகலாம். டேய் சின்சான், நீ சொன்னதும் கரெக்டு தான், வெயில் வேறு ரொம்ப ஜாஸ்தியாக அடிக்குது. சரி வா, நம்ம வீட்டுக்கு மீனெல்லாம் எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு மதியம் பொறிச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, மீனெல்லாம் பேக் பண்ணி டப்பாக்குள்ளே போட்டாச்சு. டேய் சின்சான், இனிமேல் நேராக நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதுதான். வீட்டுக்கு போய் மீனை நல்லா மசாலா தடவி, மஞ்சள் தடவி, வெட்டி, உப்பு போட்டு அப்படி கொஞ்சம் வெயிலில் ஊற வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம பொறிச்சு சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி வா சின்சான், சீக்கிரமாக போகலாம். நம்ம வீடு இங்கே தான் இருக்குது, இங்கேருந்து எகிரி குச்சா எந்த அடியும் படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுற்றி நடந்து போகிறதுக்கு மாச்சலுங்க. ஏய் சின்சன் பார்த்துடா, குதிக்கிறது சரிதான், கீழே கீழே விழுந்துடா. ஐயோ எம்மே எம்மே, நல்ல வேலை. ஐயோ, டப்பால உள்ள மீன் கீழே விழுந்துடக்கூடாது. ஒப்பாடா, நல்ல வேலை டப்பால உள்ள மீன் கீழே விழலை. டேய் சின்சன், நீனும் வந்துரு, வா வா, அப்படி பொறுமையாக எகிரி குச்சி வா. சரி ஓகே, நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்படியே உப்பு மஞ்சள்லாம் போட்டு நல்லா சாப்பிட்லாம், வா வா. காலையிலேயே 7 மணிக்கு முடிச்சதுனால இன்றைக்கி மதியம் நம்மளுக்கு மீன் சாப்பாடு தான். அதுவும் நம்மளுக்கு எந்த விதமான காசு கொடுத்தும் மீன் வாங்கலை, அப்படியே போயிட்டு நம்மளுக்கு வீட்டுக்கு எய்த்தால இருக்கிற குளத்தில் போய் மீன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துட்டோம். எல்லாமே நல்லதுக்கு தான், நல்லா உப்பு மஞ்சள்லாம் போட்டு சாப்பிட வேண்டியதான் இன்றைக்கி, நல்லா ஜாலி தான். டேய் சின்சன் வாடா, சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். சீக்கிரம் நீ வந்தால் தான் மஞ்சள் பொடி எங்கே இருக்குது, உப்பு பொடி எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் என்ன மசாலா பொடி, மீன் மசாலா பொடியெல்லாம் எங்கே இருக்குன்னு தேடி எடுக்கணும். சரி வா வா, சீக்கிரம் வீட்டுக்கு வா, நம்ம தேடி எடுக்கலாம். யோ மாமா, இன்னைக்கு காலையில தான் மீன் மசாலா புளி எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி தூக்கி வெளியே போட்டேன் மாமா. மாடியில கிச்சன்ல தான் இருந்துச்சு, நான் தான் தூக்கி வெளியே போட்டேன். அட்டை சின்சன், என்னடா சொல்ற மாடி? ஐயோ தெரியாம கீழே விழுந்துட்டேன்னு. ஐயோ, பக்கெட்ட காணும், என்னது இது, பக்கெட்ட காணுமே. டேய் சின்சன், பக்கெட் எங்கடா இருக்குது? யோ மாமா, நீ கீழே விழுந்தோடனே பக்கெட்ட நான் அலைக்கா தூக்கி மேல வச்சுட்டேன், ஆனா பக்கெட் உள்ள மீன் எதையுமே காணும் மாமா. என்னடா சொல்ற, டேய் 7 மணிலிருந்து 11 மணி வரை மீனை பிடிச்சிருக்கோம்டா, மீனை காணும்னு சொல்ற. எப்படி இந்த ஸ்விம்மிங் பூல்ல தான் இருக்கும், ஸ்விம்மிங் பூல் எக் இருக்கு, எக் இருக்கு, என்னது இது, ஸ்விம்மிங் பூல்ல ஒரு மீனையும் காணும். ஆனால் இங்கே என்ன, ஏதோ ஒரு மாதிரி தண்ணிக்குள்ளே ஏதோ இருக்குது, என்ன அது இது? அடே என்னடா இது, லாக்கர் இருக்குது தண்ணிக்குள்ளே. டேய் சின்சான், இங்கே ஏதோ சீக்ரெட் டோர் இருக்குடா, இது என்னதுன்னு தெரியலையே. எப்படி நம்ம ஸ்விம்மிங் பூலில் இந்த அளவுக்கு ஒரு சீக்ரெட் லாக்கர் வந்துச்சுன்னு தெரியலையே. யோ ஃப்ராங்க்லின் மாமா, இந்த பக்கெட்டுக்குள்ளே காசு இருக்குது மாமா, இங்கே வந்து பாரு. என்னடா சின்சான் சொல்கிற, பக்கெட்டுக்குள்ளே காசு இருக்குதா? எங்கே கொஞ்சம் தள்ளி நில்லு சார்ரா, தெரியாமல் அடிச்சிட்டேன். ஐயோ ஆமாம், எப்படா இதுக்குள்ளே காசு வந்துச்சு? ஒருவேளை நம்ம மீனுக்கான காசாக தான் இருக்குமோ இது எல்லாமே? ஒருவேளை மீனெல்லாம் கரைஞ்சி காசாக மாறிடுச்சோ? அப்படியும் இல்லைன்னா தண்ணிக்குள்ளே இருக்கிற அந்த லாக்கரோட இது தான் நினைக்கிறேன். இது என்ன லாக்கர்னு வேறு தெரியல. ஓகே, தண்ணிக்குள்ளே குதிச்சு லாக்கர், இது என்ன லாக்கர்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். இது ஒரு வித்தியாசமான லாக்கராக இருக்குது, நம்ம தண்ணிக்குள்ளே திடீர்னு வந்திருக்குது. இங்கே என்ன, ஏதோ ஒரு நோட்டீஸ் எழுதி ஒட்டியிருக்கிற மாதிரி இருக்குதே, என்ன எழுதியிருக்குது? டு திஸ் அண்ட் ஓப்பன் வேலட். ஆமாம் ஆமாம், நான் ஓப்பன் பண்ணணும். அப்போ வந்து டேக் எ பைசைக்கிள் அண்ட் ஜம்ப் ஃப்ரம் த டாப் ஆஃப் த பிக்கஸ்ட் பில்டிங். என்னது, பெரிய பில்டிங்லேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு ஜம்ப் பண்ணுமா? ஓகே ஓகே, பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஓகே. டேய் சின்சானே, நீ வந்து இந்த லாக்கரை நல்லா கவனிச்சிக்க. நான் வந்துட்டு வெளியே போயிட்டு, நான் நல்ல வேலை நேற்று தான் பைசைக்கிள் வாங்கி வச்சுருந்தேன் நம்ம சின்சனுக்காக. என்ன மாமா சொல்கிற, அந்த சைக்கிளே எடுக்க போகிறேன்? யோ மாமா, எடுக்கிறது சரியா, ஆனா கீழே விழுந்து உடையாம அந்த சைக்கிளை பத்திரமா எடுத்துட்டு வரணும், சரியா? சரிடா சரிடா சின்சானே, அந்த பைக்கெல்லாம் வச்சு அந்த சைக்கிள் எல்லாம் அப்படி உடைய வைக்க மாட்டேன்டா.
சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் சின்சான். ஓகே, எங்கே இருக்குது சைக்கிள்? ஆ, இங்கே தான் இருக்குதா? கரேஜுக்குள்ளே விட்டு வச்சுருக்கான் பாருங்களேன். சைக்கிளுக்கு வெயில் அடிக்கும்னு சொல்லிட்டு கரேஜுக்குள்ளே விட்டு வச்சுருக்கான். சரி பரவாயில்ல, நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு லாசண்டர் சிட்டிலேயே எது டாப்பஸ்ட் ஹைட்டுன்னு சொல்லிட்டு இந்த மலை மேலே ஏறி போய் பார்க்கலாம். ஓகே, ஏறா ஏறா வண்டி ஏறிரு வேறிரு. எப்பா இப்படி நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த ஜம்பிங்கை போட்டால் தான் சீக்கிரமாக மலை மேலே ஏற முடியும்னு நினைக்கிறேன். சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு மலை மேலே ஓட்ட முடியல. ஓகே, அங்கே ஒரு பில்டிங் தான் இருக்கிறதுலே ஹைட்டாக தெரியுது. அந்த பில்டிங்க்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஓகே, இப்போ அந்த பில்டிங்க்கு போயிட்டு இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். எப்படியாவது போயிட்டு சைக்கிள்லேருந்து அதில் ஜம்ப் பண்ணுறோன்னா டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆயிரும். அப்படி டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அந்த சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆயிரும்னு நினைக்கிறேன். அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு போய் பார்த்தே ஆகணும். ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. நம்ம வீட்டில் ஸ்விம்மிங் பூலில் முதலாக இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் டோர் வந்துருக்குது. அதுவே ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். ஆனால் இந்த சைக்கிள் ஓட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. காலை வச்சு படலை மிதிச்சு மிதிச்சு போகிறதுக்குள்ளேயே கால் கையெல்லாம் ரொம்ப ரொம்ப வலிக்கும் போலயே. சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருமே வந்துட்டு லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு கூடவே வர்ற பெல் ஐக்கானையும் ஆலில் போட்டுருங்க மக்களே. ஓகேவா? சரி, எப்படியோ நம்ம அந்த பில்டிங்க்கு கீழே வந்துட்டோம். இனி அந்த பில்டிங்க்கு மேலே ஏறுறது எப்படின்னு தான் பார்க்கணும். இந்த பக்கம்லாம் ஏற முடியாது. ஓகே, இந்த பக்கம் கண்ணாடி எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்காங்க, மேலே ஏறவே முடியாது. சரி ஓகே, பக்கத்தில் இதுக்கு பக்கத்தில் வந்து டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. எனக்கு இந்த பில்டிங்க்கு ஆல்ரெடி நான் வந்திருக்கேன், ஸோ அதனால் தெரியும். அந்த பக்கத்தில் உள்ள பில்டிங்க்கு போய் தான் பார்க்கணும். எப்பாடா இந்த சைக்கிள் வந்து நல்லா ஜம்ப் பண்ணுங்க, நம்ம லைட்டாக துள்ளினாலே ஜேக்கப் சார்லாம் அவங்க நல்லா ஜம்ப் பண்ணும். ஸோ அதனால தான் அடிக்கடி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி படிக்கட்டெல்லாம் ஓட்டுறேன். அப்போ தான் மேலே ஏற முடியும், இல்லை மேலே ஏற முடியாதுல்ல. சரி ஓகே, பக்கத்தில் வந்துட்டோம். இந்த டோர் தான் நினைக்கிறேன். இதே டோர் தான், அந்த பச்சை கலரில் தெரிஞ்சு பார்த்தீங்களா? அதுக்கிட்ட போனால் நம்ம மேலே போயிடலாம். ஓகே, அப்பாடா எப்படி வந்து நம்ம மேலே வந்துட்டோம். இனிமேல் நம்ம பொறுமையாக இங்கே இருக்கிற லேடரில் மெதுவாக சைக்கிளை ஓட்டிகிட்டே ஏறினா போதும். ஓகே டேய், திரும்பிடுறா, பொறுமை பொறுமை. ஓகே, மெதுவாக போகலாம், மெதுவாக மெதுவாக. ஐயோ, வண்டி தூக்கி விட்டுடுச்சு. ஜேக்கப் சார் ரைட்டாக அமுத்தி விட்டுடுச்சு, அதனால தான் இப்படி ஆகிடுச்சு. ஐயோ என்ன, கால் வேறு சைக்கிள் கீழே மாட்டிக்கிச்சு. ஓகே, எந்திப்போம். ஆ, எந்திரிச்சாச்சு. இப்போ மெதுவாக சைக்கிளை தூக்கிட்டு இனிமேல் மெதுவாக படிக்கட்டு மேலே அப்படியே மெது மெதுவாக போயிட வேண்டிதான். போயிட்டு ஏறிட்டு ஒரே ஜம்ப்பு தான் இப்போ பாருங்க. ஓகே, எந்த பக்கம் ஜம்ப் பண்ணலாம், எந்த பக்கம் ஜம்ப், இந்த பக்கம் ஜம்ப் பண்ணிட வேண்டியது தான். ஓகே, லைட்டாக ரிவல்ஸ் வந்துட்டு 3 2 1. கடவுளே, அப்பா எப்படியோ நம்ம கீழே போயிட்டோம். கீழே எங்கேயும் இடிக்காமல் போடல. ஐயோ ஐயோ, நல்ல வேலை இதுவும் நம்மளுக்கு டேமேஜ் ஆகலை. எப்பா சைக்கிள் போட்டு கவுந்தரக்கூடாது. அம்மாடியோ, நல்ல வேலை சைக்கிளில் ஜேக்கப் சார் இருந்ததுனால நம்ம கீழே எங்கேயும் உழலை. ஜேக்கப் சார் மட்டும் இல்லை, அவ்வளோதான், நம்ம அப்புறம் கீழே விழுந்திருப்போம். சரி ஓகே, ஜேக்கப் சார் நல்லா ஒர்க் ஆகுது என்னென்னு எதுக்கோ பார்த்துக்கலாம். இப்போ இந்த சைக்கிள் அப்படியே எடுத்துகிட்டு வீட்டில் போய் விட்டுடலாம், இல்லை சின்சன் அப்புறம் கோவப்பட்டுருவான். என்ன பண்ணுறது? ஃப்ராங்க்லின் மாமா வர என்ன இங்கே எனக்கு வச்சுட்டு போயிட்டாரு, எனக்கு போர் அடிக்குது. அதனால என்ன அதில் டாஸ்க் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி போய் பார்க்க போகிறேனே. வா, இங்கே இருக்கிற லாக்கர் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. சரி ஓகே, நம்ம இது மேலே ஏறி நின்று என்னென்ன டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக பார்க்கலாம். என்னென்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க? ஆஹா, டூ திஸ் அண்ட் ஓப்பன் வேலட், அதாவது டேக் ஏ பைசைக்கிள் அண்ட் ஜம்ப் பிக்கஸ்ட் பில்டிங், இது முடிஞ்சிச்சு. ஓகே, கிராஷ் ஏ ஹெலிப்ளேன் இன் மிடில் ஆஃப் தி சிட்டி. அது என்ன ஹெலிப்ளேன்? ஹெலிப்ளேன்னா என்னதான் இருக்கும்? ஒருவேளை ஹெலிகாப்டராக இருக்குமோ? ஹெலிகாப்டர் தான் ஹெலிப்ளேன்னு சொல்லுவாங்களா? ஆனால் இல்லையே, ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர்னு தானே சொல்லுவாங்க, ஹெலிப்ளேன்னு சொல்ல மாட்டாங்களே. ஒருவேளை ஹெலிகாப்டர் கலந்த ஃப்ளைனாக இருக்குமோ? ஆனால் அந்த மாதிரி ஃப்ளைனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஆனால் என்னதான் இருந்தாலும் சரி, ஹெலிப்ளைனாக இருந்தாலும் சரி, ஹெலிகாப்டராக இருந்தாலும் சரி, அது எங்கே இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஏர்போர்ட்டில் தான் இருக்கும், அதனால் அங்கேயே போயிட்டு அது இருக்குதா இல்லையான்னு பார்த்துருவோம். ஐயோ, ஃப்ராங்க்லின் மாமா காரை வேறு நொறுக்கிறேனே, அவருக்கு தெரிஞ்ச அப்புறம் அவ்வளோதான், இந்த காரை அப்படியே மெது மெதுவாக ஓட்டிகிட்டு போக வேண்டியது தான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோக்கு பார்த்துட்டு எல்லாருமே லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர்ற பெல் ஐக்கானையும் ஆலில் போட்டுருங்க மக்களே. ஓகேவா? சரி, வண்டி இப்போ 100 போயிட்டுருக்குது. 100 இருந்து அப்படியே 150 போய் சீக்கிரமாக ஏர்போர்ட்டுக்கு போயிட வேண்டியதா, ஏன்னா ஏர்போர்ட் வந்துட்டு கடல் பக்கத்துலலாம் இருக்கும். அப்பாடா எப்படியோ ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே வந்து மக்கள் எல்லோரும் ஃப்ளைன் ஏறுறதுக்காக இங்கே நின்றுட்டுருக்காங்க. ஓகே, எல்லோரும் வரிசையை நிற்கட்டும். ஓகே, நம்ம பாட்டுக்கு இப்போ ஏர்போர்ட்குள்ளே தான் போகணும். ஏர்போர்ட் எங்கே இருக்குது, வழி எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. இந்தா இருக்குது, இதுதான் வழின்னு நினைக்கிறேன். இந்த வழியை நம்ம அப்படியே உள்ளே போக வேண்டியதான். கேட்டு ஓப்பன் ஆகிருக்கா? ஓப்பன் ஆகிருக்கு. சரி ஓகே, நம்ம காரை வந்து இந்த பக்கமாக பக்கத்தில் நிப்பாட்டிக்கலாம். நிப்பாட்டிட்டு இந்த இடத்துல தான் சுற்றி சுற்றி தேட வேண்டியிருக்கும். அப்படியே நம்ம தேடினா தான் நம்மளுக்கு அந்த ஹெலிப்ளைன் கிடைக்கும். என்றைக்குமே ஹெலிகாப்டர் கேள்விப்பட்டிருப்போம், ஏரோப்ளைன் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் என்னது இது ஹெலிப்ளைன் அதுதான் தெரியல. சரி ஓகே, ஏய் இங்கே என்னடா இது, நல்லா கோல்டு கலரில் கார் இருக்குது.
கோல்ட் கலர் கார் இல்லைங்க, இது கோல்டன் காரு. கோல்டன் கார் எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரியலையே. வா, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. சரி, லைட்டாக அந்த கோல்டன் காருக்குள்ளே ஏறி உள்ளே இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். உள்ள இன்டீரியர் இருங்க, இங்கே பாருங்கங்க, ஹேண்டில்லையும் கோல்டு வச்சுருக்காங்க, சீட்டுலேயும் கோல்டு வச்சுருக்காங்க, டயர்லேயுமே கோல்டு வச்சுருக்காங்கங்க இந்த கோல்டன் காருக்கு. பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது. சரி, இதோட சவுண்டை கேட்டு பாருங்களேன். வாவ், சவுண்டே பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம வந்து இங்கேருந்து இறங்கி நம்ம கார் எடுத்துகிட்டு ஹெலிப்ளைன் எங்கே இருக்குன்னு தேடலாம். வந்த வேலையை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹெலிப்ளைன் எங்கே இருக்கும்? டேய், என்னடா இங்கேது, நான் கொண்டு வந்த காரை காணும். அச்சச்சோ, காரை காணுமே, காரு காணாமல் போச்சுன்னு தெரிஞ்சால் ஃப்ராங்க்லின் மாமா அவ்வளோதான், என்னை கொண்டுருவார். பரவாயில்ல, இந்த கோல்டன் காரை அவருக்கு போய் சர்ப்ரைஸாக கொடுத்துட வேண்டியதான். இந்த கோல்டன் காரை எடுத்துகிட்டு போய் தான் இன்றைக்கி ஹெலிப்ளைன் எங்கே இருக்குன்னு சொல்லி செக் பண்ணணும். ஓகே, எந்த பக்கம் இருக்குது ஹெலிப்ளைனு? இங்கே இருக்குமா, அங்கே இருக்குமா, எங்கே இருக்கும், எங்கே போய் இருக்கும்னு செக் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பிளேன்கிட்ட வந்தோன்னா இது எல்லோ கலர் பிளேனு. ஓகே, இது ஹெலிப்ளைன்லாம் கிடையாது, இது ஏரோப்ளைன் தான். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி ஏரோப்ளைனு. வேறு எங்கே இருக்குது? இதுவும் ஒரு பெரிய ஏரோப்ளைனு. இதெல்லாம் பேசஞ்சர் ஏற்றிட்டு போகிற ஏரோப்ளைனு. ஆனால் இந்த பக்கம் எங்கேயுமே ஹெலிப்ளைனுங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு எந்த பிளேனுமே இல்லையே. ஒருவேளை ஏரோப்ளைனோட செட்டுக்குள்ளே இருக்குமோ? அந்த செட்டுக்குள்ளே தான் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏரோப்ளைனோட செட்டு இருக்குது. எங்கே இருக்குது, எங்கே இருக்குது? அந்தா இருக்குது, நம்ம கோல்டன் கார் எடுத்ததுக்கு பக்கத்துலேயே தான் அந்த செட்டு இருந்திருக்கு. ஐயோ, இந்த கார், ஐயோ ஐயோ, எம்மே நல்ல வேலை இந்த கார் எப்படி தான் கீழே விழுந்தாலும் டேமேஜ் ஆக மாட்டேங்குதுங்க, பார்க்கறதுக்கே நல்லா ஜொலிக்குதுல்ல. இங்கே பாருங்கங்க, ஹெலிப்ளைனு, ஹெலிகாப்டர் மாதிரி உள்ள ஏரோப்ளைன்னா அது இதுதான். எனக்கு தெரிஞ்சு இது மட்டும்தான் இங்கே இருக்கிறதுலையே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஹெலிப்ளைனுன்னு நினைக்கிறேன். ஒன்று என்னடானா, வானத்தை பார்த்துன்னு இருக்குது. ஓகே, நம்ம இந்த பிளேன் எடுத்துகிட்டு போகலாம். வாவ், பார்க்குறதுக்கே கண்ணாடினால் செஞ்ச வேறு லெவலில் இருக்குது. இது ஹெலிகாப்டர்னு சொல்ல முடியாது, ஏரோப்ளைன்னு சொல்ல முடியாது, இதை வேணால் ஒரு பட்டர்ஃப்ளைன் ஏரோப்ளைன்னு வேணால் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பார்க்குறதுக்கே பட்டர்ஃப்ளை மாதிரி தான் இருக்குது. வாவ், சவுண்டு கூட சும்மா அட்டகாசமாக இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து பறந்து வெளியே போக வேண்டியது தான். ஓகே, பொறுமையாக போகலாம். இங்கேயே கிராஷ் பண்ணிடக்கூடாது, மேலே இடிச்சிச்சின்னா கிராஷ் ஆயிரும். ஸோ இங்கேயே கிராஷ் பண்ணிடக்கூடாது, பொறுமையாக போய் சிட்டிக்கு சென்டரில் தான் நம்ம கிராஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்கு சொல்லியிருக்கு. அந்த டாஸ்க்கு சொன்ன மாதிரி கேட்டால் தான் அந்த வந்து பெட்டி வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, எங்கே பொறுமையாக போ. ஓகே, அப்பாடா பொறுமையாக வந்துட்டோம். இப்போ அப்படியே மேலே பறந்து போக வேண்டியது தான். சிட்டி எங்கே இருக்குது? சிட்டி இங்கே இருக்குது. சரி, ஓகே, இந்த பக்கமாக வண்டியை திருப்பிட்டு சிட்டிக்கு சென்டரில் ஓட்ட வேண்டியது தான். டே சின்சான், எப்படா உனக்கு வண்டி ஓட்ட தெரியும்னு கேட்குறீங்களா? நான் இதெல்லாம் ஜிடிஏ ஒய் சிட்டியில் முன்னாடியே ஓட்டியிருக்கேன். நான்லாம் அப்போவே அவ்வளோ பெரிய ஆள், இப்போலாம் சொல்லவா வேணும்? சரி, ஓகே, நம்ம பொறுமையாக இந்த பக்கம் இருந்து சிட்டிக்கு சென்டரில் போக வேண்டியது தான். சிட்டிக்கு சென்டரில் போயிட்டு அப்படியே நம்ம ஏரோப்ளைனை கிராஷ் பண்ணிடணும். இங்கே பார்த்தீங்களா, இது முன்னாடி பார்க்க எப்படி இருக்குன்னு. நம்ம எந்த பக்கம் திரும்புகிறோமோ அந்த பக்கம் சீட்டுமே சேர்ந்து திரும்புது. பார்க்குறதுக்கே சும்மா அட்டகாசமாக இருக்குது. இங்கே பாருங்கங்க, இதில் புல்லட் ப்ரூஃப்லாம் இருக்குது. ஐ மீன், கண்ணாடிலாம் புல்லட் ப்ரூஃபு. அதுக்கப்புறம் இதில் நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குதுங்க. பார்த்தீங்களா, சுடுறதுக்குன்னு சொல்லிட்டு கன்னெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம இந்த வழியாகவே போகலாம். சிட்டிக்கு சென்டரில் வர்றதுக்கு என்ன கொஞ்சம் தூரம் போனால் போதும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சிட்டிக்கு சென்டரில் போயிட்டு இந்த ஹெலிகாப்டரில் வந்து கீழே குதிச்சிடலாம். கீழே குதிச்சுட்டு பேராசூட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், இது கிராஷ் ஆகுதா இல்லை என்ன ஆகுது. கிராஷ் ஆகலைன்னா ரிட்டன் அந்த ஹெலிகாப்டர்கிட்ட போயிட்டு ரிட்டன் நம்ம வந்து கிராஷ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி, ஓகே, எப்படியாவது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கும் நல்லது, அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போது ஃப்ராங்க்லின் மாமாவுக்கும் நல்லது. ஓகே, இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கீழே குதிச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இங்கேருந்து கீழே குதிப்போமா? 3, 2, 1, கீழே குதிர்றா ஜின்சான். ஐயோ, சுட்டுட்டேனே தெரியாமல், கதை ஓப்பன் பண்ணுற பட்டன் எது தெரியாமல் வேறு பட்டன் இப்படி சல்தின்னு இருக்கேன். இங்கே பாருங்களேன், இந்த சுடுறதுலாம் நல்லா இருக்குதுங்க. சரி, ஓகே, குதிச்சுருவோம். குதிராக இப்பிள்ளை, அவ்வளோதான் குதிச்சாச்சு. இங்கே பாருங்க, ஹெலிகாப்டர் எப்படி கீழே போய் விழுதுன்னு. ஓ, இது ஹெலிகாப்டர் இல்லையா, ஹெலிப்ளைனு. அங்கே பாருங்க, கீழே போகுது. உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? உங்கள் கண்ணுக்கு அது வெடிக்கிறது தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே பார்த்தீங்களா, கீழே போய் கிராஷ் ஆகிடுச்சு. சூப்பர். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, பேராசூட்லேயே நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, காய்ச்சி உங்களுக்கு வலது பக்கம் தெரிகிறது லாஸ் ஆண்டோ சிட்டி, இடது பக்கம் தெரிகிறதும் லாஸ் ஆண்டோ சிட்டி தான். உங்களுக்கு நேராக தெரிகிறதும் லாஸ் ஆண்டோ சிட்டி தான். ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா வேறு ஊர் அப்படின்னு சொல்லவே நினைக்காதீங்க, அதுவும் லாஸ் ஆண்டோ சிட்டி தான்.
ஏன்னா நம்ம லாசோண்ட சிட்டிக்கு சென்டர்ல தான் வேற சூட்ல பறந்துட்டு இருக்கோம் தெரியுமா. இங்க சின்சன் என்ன அட்ராசிட்டி பண்ண போறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எலிக் பிளேனை எடுத்துட்டு சிட்டிக்கு சென்டர்ல போய் கிராஷ் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம என்ன பண்ண போறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரம் அவன் வீட்டுக்கு பேரசூட்லயே பறந்து போக போறான். அதுவும் எப்படி பேரசூட்லயே பறந்து போக போறான், என்னால முடியுமா முடியாதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கைஸ். முடியும் முடியாது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சின்சன் சைக்கிளில் வரும்போது சைக்கிள் ஐயோ ஒரு லாரி ஏற்றிட்டு, ஆனால் பரவாயில்ல என்ன ஏற்றாமல் விட்டுச்சு, சைக்கிளை தான் ஏற்றிச்சு, அவனுக்கு புதுசாக ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துடலாம். சரி ஓகே, ஒரு டாஸ்க்கை முடிச்சிட்டோம், அது ஓப்பன் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தண்ணியில் குதிச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஜம்ப் பண்ணுறான், ஓகே கீழே போயாச்சு, ஓகே நம்ம டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு டாஸ்க்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் ஆகிடுச்சு நம்ம ஃபஸ்ட்டு டாஸ்க்கும், என்னது செகண்ட் டாஸ்க்கு கம்ப்ளீட்டடா. ஓஹோ ஒருவேளை சின்சன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், பரவாயில்லையே. ஓகே மூணாவது வந்து லெஸ்டர் லேப்டாப்பை எடுத்து நம்ம வந்து தண்ணிக்குள்ள தூக்கி போடணுமா, அதாவது இந்த போலில் வந்து லெஸ்டர் லேப்டாப் எடுத்துகிட்டு வரணுமா. ஆனால் அது ரொம்ப கஷ்டமாச்சு, அவன் வேற ரொம்ப சிடுமூஞ்சி. இது மட்டும் இல்லாமல் அவன் லேப்டாப்பில் தான் எல்லா இதையுமே வச்சுருப்பான், ஐ மீன் ஹேக் பண்ணுறதுக்குள்ள ஆப்லேருந்து அவன் சம்பாதிச்ச காசுலேருந்து எல்லாத்தையும் லேப்டாப்பில் தான் சேவ் பண்ணி வச்சுருப்பான். அந்த லேப்டாப்பை எடுத்து இந்த தண்ணிக்குள்ளே போட சொல்லுதே. சரி ஓகே பரவாயில்ல, இந்த சீக்கிரட் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்காக இதை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஓகே வண்டி எடுத்துகிட்டு டேரெக்டாக லெஸ்டர் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஓகே நம்ம வந்து இப்போ லெஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டோம். லெஸ்டர் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் என்னடானா, ஏதோ வந்து காங்கிரீட்லாம் போட்டு ஏதோ வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை லெஸ்டர் தான் வீடு கட்ட போகிறேன்னு சொன்னான், ஒருவேளை ஆப்போசிட்டில் உள்ள வீடு அவன் வந்து வாங்கி வீடு கட்டிகிட்டு இருக்கானோ, ஐ மீன் நிலத்தை வாங்கி வீடு கட்டிகிட்டு இருக்கானோ. டேய் லெஸ்டர் கதவு தொடடா, நான் தான் ஃப்ராங்க்லின் வந்திருக்கேன். லெஸ்டர் வேறு எங்கே இருக்கான்னு தெரியலையே. லெஸ்டர் பின்னாடி இருக்கியா வீட்டுக்கு பின்னாடி? அட்டே லெஸ்டர் என்ன எங்கே பார்த்தாலும் ஒரே ஏசியாக தான் மாட்டியிருக்கான் வீட்டுக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அங்கங்கே சுற்றி கேமரா வேறு மாட்டியிருக்கான். கேமரா பார்த்தீங்களா, கேமராலாம் மாட்டியிருக்கான். சரி ஓகே டேய் லெஸ்டர் கேமரா வழியாக பாடுறா, நான் தான் ஃப்ராங்க்லின் வந்திருக்கேன். என்ன வெளியே ஃப்ராங்க்லின் என்ன கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது, வெளியே உள்ள கதவு எங்கே இருக்குன்னு மறந்துட்டேனே. ஆ இங்கே இருக்குது இங்கே இருக்குது, ஞாபகம் வந்துடுச்சு ஞாபகம் வந்துடுச்சு. டேய் யாரா அது வெளியில் கத்துறது? ஏய் நான் தான்டா ஃப்ராங்க்லின், கதவு துற. ஓ நீ தானா ஃப்ராங்க்லின், இரு இரு நான் கதவு திறந்து விடுறேன். நல்ல வேலை லெஸ்டர் கதவு திறந்துட்டான். சரி ஓகே லெஸ்டர்ட்ட அப்படியே போயிட்டு ஏதாவது பேசலாம். ஓ லெஸ்டர் லேப்டாப் இங்கே தான் இருக்குதா, ஓகே மாட்டிக்கிச்சு. டே ஐயோ இப்படி திரும்பியிருக்கானே, இப்படி திரும்பியிருந்தா எப்படி எடுக்கிறது? டே லெஸ்டர் என்னடா எப்படி இருக்கேன், நல்லா இருக்கியா? உன்னோட சும்மா தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், இந்த பக்கமாக வந்தேன், அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா ஃப்ராங்க்லின், ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கேன், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுக்கிறேன். ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணு சரியா? ஆ சிறா சிறா லெஸ்டர், நான் இப்போ உடனே கிளம்பிடுவேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி ஓகே அப்படியே லேப்டாப் ஆட்டையே போட்டு கிளம்பிட வேண்டியதான். டே லெஸ்டர் போயிட்டு வரேன்டா சரியா? டே இருறா நான் காப்பி போட்டு தரேன். இல்லை இல்லை லெஸ்டர், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்பிடுறேன். லெஸ்டர் இந்த லேப்டாப்பை தேடி வர்றதுக்குள்ளே நம்ம இந்த லேப்டாப்பை தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியது தான். அப்படியே தூக்கி நம்ம ஸ்விம்மிங் ஃபூல்லையும் போட்டுற வேண்டியது தான். ஓகே பைக்கு இங்கே தான் விட்டோம், இந்த இருக்குது நம்ம பைக்கு. சரி ஓகே பைக்கு எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். லேப்டாப் நல்ல வேலை மண்டைக்கு மேலே அழகாக நிற்குது. இந்த லேப்டாப் வந்து மேக்னெட்டிக் லேப்டாப்னு நினைக்கிறேன், நல்லா மண்டைக்கு மேலே அப்படியே ஓட்டிட்டு நிற்குது. சரி ஓகே அப்படியே தூக்கிட்டு கொண்டு போய் நம்ம ஸ்விம்மிங் ஃபூலில் தூக்கி போட்டுற வேண்டியது தான். எத்தனை டாஸ்க் வரும்னு தெரியலையே. சரி ஓகே நம்ம வந்து இப்போ வீட்டுக்கிட்ட வந்துட்டோம், லெஸ்டர் லேப்டாப் நம்ம மட்டும் தான் இருக்குது, இதை தூக்கி நேராக தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுற வேண்டியதான். ஐயோ லெஸ்டர் லேப்டாப் வேறு புகைய ஆரம்பிச்சிருச்சே, வெயிலில் எனக்கு தெரிஞ்சு புகைய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே தூக்கி போட்டுருவோம், அவ்வளோதான் சூப்பர், தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டாச்சு. ஓகே இப்போ மிஷின் கம்ப்ளீட் ஆகிடுச்சா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே என்னென்ன மிஷின் கம்ப்ளீட் ஆகிருக்குது? ஓகே ரைட்டு, எப்பாடா லெஸ்டர் லேப்டாப் இதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கடுத்து என்ன மிஷின் இருக்குது? ஓ என்ன மிஷின் இருக்குதா, காப்ஸுக்கு மூணு டைம் ஹெல்ப் பண்ணணுமா? அச்சோ போலீஸ் தான் நம்மளுக்கு உதவணும், ஆனால் நம்ம போலீஸ்க்கு உதவலாமா? சரி ஓகே இந்த மிஷினில் சொல்லிடுச்சு, அதனால் நம்ம காப்ஸுக்கு போயிட்டு ஒரு மூணு தடவை ஹெல்ப் பண்ணிட வேண்டியது தான். நம்ம சிட்டியில் வேறு போலீஸ்காரங்க எங்கே இருப்பாங்கன்னு தெரியலையே. சரி ஓகே எங்கேயாவது யாரையாவது துரத்திட்டு இருப்பாங்க, அப்படி துரத்தும் போது நம்ம கண்டுபிடிச்சி அப்படியே போயிட்டு அவங்கள வந்து கில் பண்ணி நம்ம வந்து போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த சிட்டியில் எங்கெங்கே போலீஸ்காரங்க இருக்காங்கன்னு தேடணும். ஓகே நம்ம எவ்வளோ வேகமாக தேடி இந்த மிஷினை முடிக்க முடியுதோ அவ்வளோ வேகமாக தேடி முடிச்சிடலாம். நம்ம ஷார்ட்கட் வழியாமல் போகலாமா மக்களே? இதுதான் ஷார்ட்கட்டு. இங்கே பார்த்தீங்களா இந்த வேலியை நான் அடிக்கடி உடச்சி விட்ருவேன், அந்த வீட்டுக்காரன் தான் ரிட்டன் அந்த வேலியை கட்டி கட்டி வச்சிட்றான். எப்படி இதுதான் நம்மளோட ஷார்ட்கட்டு? சரி ஓகே இங்கேருந்து அப்படி நம்ம சிட்டிக்குள்ளே போக வேண்டியது தான். இந்த வழி தான் சிட்டிக்குள்ளே போகிற வழி, இந்த வழியே தான் சிட்டிக்குள்ளே போகிற வழி. ஓகே இந்த பக்கமாக போயிட்டு எங்கேயாவது சண்டை கிண்டை நடக்குதா, போலீஸ்காரன் யாரையாவது துரத்துறாரா என்ன ஏதுன்னு பார்த்து அப்படியே நம்ம அந்த சண்டையை முடிச்சு விட்ருவோம். எந்த பக்கம் போகலாம்? ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டை போடுவோம், அதுக்கப்புறம் ஹெல்மெட் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபைன் அடித்து விட்ருவாங்க. எதுக்கு நமக்கு வம்பு? ஆல்ரெடி 2000 ரூபா ஃபைன் கிடைக்குது வண்டியில். ஸோ அதனால் நீட்டாக ஹெல்மெட்டை போட்டு ஓட்டுவோம்.
ஓகே இந்த பக்கம் ஐயோ தெரியாமல் அடிச்சு விழுந்துட்டேனே. எம்மா எம்மா டேய் அங்கே ஏதோ போலீஸ்காரங்க யாரையும் சுடுறாங்க, நம்ம சீக்கிரமாக போகணும், சீக்கிரமாக சீக்கிரமாக போகணும், பைக்கிடு பைக்கிடு பைக்கிடு. அவங்க கில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளே கில் பண்ணி அவங்கள வந்து காப்பாற்ற வேண்டியது தான். அப்படி சி சாரி காப்பாற்றலை, ஹெல்ப் பண்ண வேண்டியது தான். அப்படி ஹெல்ப் பண்ணால் தான் நல்லது. ஓ ஓகே இங்கே தான் இருக்கான், இவனை தான் கில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே இவன் தான் இவன் தான், கில் பண்ணி கில் பண்ணி கில் பண்ணி கில் பண்ணி. அப்பாடா கில் பண்ணியாச்சு. ஓ நல்ல வேலை, எப்படியோ கில் பண்ணிட்டோம். ஓகே பைக்கை நிப்பாட்டி போலீஸ்காரன்ட்ட போய் சொல்லிடுவோம். ஏய் இல்லை இல்லை உங்களை ஏற்ற வரல சார், சாரி நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். தம்பி நீ பண்ண உதவியை நான் மறக்கவே மாட்டேப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி. இவன் வந்துட்டு ஒரு பொண்ணை கடத்தி போயிட்டு இருந்தான்ப்பா, அதனால தான் இவனை துரத்தணும். சரி நாங்கள் போயிட்டு வரோம். ஓகே எப்படியோ வெற்றிகரமாக ஒரே ஒரு இது ஹெல்ப் பண்ணியாச்சு. இன்னொரு ரெண்டே ரெண்டு ஹெல்ப் பண்ணால் போதும் காப்ஸுக்கு, நம்ம இவரையே ஃபாலோ பண்ணிகிட்டே போகலாம். இவர் அதுக்கடுத்து இவருக்கு ஏதாவது கேஸ் வரும், ஸோ அந்த டைமில் சைலண்ட் ஆன் பண்ணிட்டு போவார். அந்த டைமில் இவர் பின்னாடியே போயிட்டு யார் அந்த அக்யூஸ்டோ அவனை வந்து கில் பண்ணிடுவோம். அப்படி கில் பண்ணால் தான் டக்கு டக்குன்னு நம்ம வந்து வேலையை முடிக்க முடியும், அதில் பின்னாடியே போகலாம். ஓகே இவர் வேறு சீக்கிரமாக சைலண்ட் ஆன் பண்ணுவாரா என்ன ஏதுன்னு தெரியலையே. ஓகே பொறுமையாக தான் போகிறாரு, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு எந்த கேஸும் வரலையோ. பரவாயில்ல இப்போதைக்கு நம்மளுக்கு கிடச்ச போலீஸ் சார் இவர் தான், இவர் பின்னாடியே போயிட்டு இவருக்குள்ளே மிஷினெல்லாம் நம்மளே முடிச்சு கொடுத்துட்லாம். ஓகே ஐயோ இங்கே வேறு டிராஃபிக் விழுந்துடுச்சே, இங்கே வேறு நிற்க ஆரம்பிச்சிட்டாங்களே. சரி நம்மளும் இவர் கூடயே சேர்ந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம், வேறு என்ன பண்ணுறது. சீக்கிரம் மிஷின் ஏதாவது வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், நம்மளும் சீக்கிரமாக சுட்டு தள்ளிட்டு சீக்கிரமாக நம்ம வந்து அந்த சீக்கிரட் டோர் ஓப்பன் ஆகிருக்கான்னு பார்க்க போகலாம். என்ன அது இது என்னமா அந்த டிராஃபிக் லைட்டு போட்டிருக்காங்க? எப்படி பாத்தீங்களா சின்சன் சொன்ன மாதிரியே பேரசூட்லயே வீட்டுக்கு வந்துட்டேன். இப்ப அப்படி நேரா வீட்டுல போயிட்டு என்னென்ன நடக்க போகுது என்ன நல்ல வேலை ரொம்ப அடிப்படல, புல்லு புதர்க்குள்ளதான் விழுந்திருக்கும். சரி ஓகே டாஸ்க் கம்ப்ளீட் ஆச்சா என்னன்னு சொல்லி பார்க்க போலாம். ஓகே குதிரா ஜம்ப்பு தண்ணிக்குள்ள எப்போடா எப்படி வந்தாச்சு. ஓகே இப்போ நோட்டீஸ் போர்டில் போயிட்டு என்னென்ன டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதில் ஏறி நின்றுக்குவோம், நம்மளுக்கு வேற கண்ணு தெரியாது, பக்கத்தில் போய் நின்றுப்போம். என்னென்ன டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு? ஓ ஹெல்ப் காஃப் 3 times அது டாட் டாட் டாட், எனக்கு தெரிஞ்சு ஃப்ராங்க்லின் மாமா முடிச்சிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏதோ லயன் வந்துட்டு ஏதோ மாடை அட்டாக் பண்ண போகுதாமா, ஸோ அதை போய் காப்பாற்றணும் மாமா. சரி ஓகே நம்ம சீக்கிரமாக இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட்டுக்கு போகலாம். ஏதோ ஒரு லயன் வந்துட்டு ஏதோ ஒரு பசு மாடை வந்து அட்டாக் பண்ண போகுது, ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் தடுத்து நிறுத்தணும். அப்படி தடுத்து நிறுத்தினா தான் வந்துட்டு நம்மளுக்கு சீக்கிரமாக இது வந்து ஓப்பன் ஆகும். ஓகே நம்ம இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பலாம். இந்த பக்கமாக தான் எனக்கு தெரிஞ்சு காடு ஃபாரஸ்ட்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இந்த பக்கமாகவே போகலாம். எனக்கு எந்தப்போ எவ்வளோ தூரம் போகணும்னு எனக்கு தெரியலையே. ஓகே இந்த பக்கம் மலைலாம் இருக்குது பாருங்கள், அந்த பக்கம் மலையில் ஏற்றிட வேண்டியதான் வண்டியை. வண்டியை மலையில் ஏற்றி இந்த பக்கம் தான் ஏதாவது ஒரு மாடு ஆடு ஏதாவது சிக்குதா என்னென்னு பார்ப்போம். மாடு சிக்ஸுன்னா அதுக்கு பக்கத்துலேயே போயிட்டு ஏதாவது புலி வேட்டையாடுதா இல்லை ஏதாவது சிங்க வேட்டையாடுதான்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஏதாவது சிங்கத்தை பார்த்தோன்னா அந்த சிங்கத்தை பின்னாடியே ஃபாலோ பண்ணி அது ஏதாவது மாடை வேட்டையாடுதான்னு சொல்லி பார்க்கலாம். சரி ஓகே இந்த பக்கமாக தான் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கமாக வண்டியை நிறுத்தி நிப்பாட்டி விட்டு நம்மகிட்ட இருக்கிற ஸ்னைப்பர் கன் எடுத்து இந்த பக்கம் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப தூரம் வண்டியை ஓட்டிகிட்டு ஓட்ட முடியாது இந்த ஃபாரஸ்ட்டில். ஓகே அந்த பக்கம் ஏதோ பசுமாடு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம் அங்கே ஏதோ பசுமாடு இருக்குது. சரி ஓகே பக்கத்தில் போய் பார்க்கலாம். அச்சோ அங்கே ஏதோ லைன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க அங்கே ஏதோ சிங்கம் இருக்குது. பசுமாடம் எனக்கு தெரிஞ்சு அச்சோச்சா பசுமாடை வேட்டையாட போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே அந்த சிங்கத்தை தான் நம்ம இப்போ கொல்லணும். ஓகே நம்ம கண்ணை மாற்றிக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு அதை சுட்டு கொண்டுருவோம். ஓகே இந்த சிங்கம் தான் நினைக்கிறேன். ஏய் சிங்கம் சாவு சாவு, எப்படி நீ வந்து பசுமாட கொல்லலான் இருக்கியா? பாடா எப்படியும் வந்து கொண்டுட்டோம். செத்துடுச்சு நினைக்கிறேன். ஆமாம் செத்துடுச்சு. ஓகே எதுக்கோ கன்ஃபர்மேஷன் பண்ணிப்போம். ஓகே பண்ணியாச்சு. ஹே பசுமாடே உனக்கு இப்போ ஹாப்பியா? நான் உன்னை காப்பாற்றிட்டேன், என்ன சொல்கிற? ரொம்ப ரொம்ப நன்றி சின்சேன், என்னை காப்பாற்றினதுக்கு. இந்த சிங்கம் என்னை இங்கே கடத்திட்டு வந்துடுச்சு, நான் வேறு என் பசங்களை தேடி நான் போகணும். சரி ஓகே நான் போயிட்டு வரேன் சின்சேன், ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பலாம், இல்லைனா அடுத்த ஏதாவது சிங்கம் வந்து என்னை வேட்டையாட பார்த்துரும், நான் வேறு கண்ணு குட்டிக்கெல்லாம் பால் கொடுக்கணும். அதனால் நம்ம சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். ரொம்ப நன்றி சின்சேன். நம்மெல்லாம் ஒரே கன்றி, நமக்கு எதுக்கு நன்றி. சரி பரவாயில்ல இருக்கட்டும் மாடே. சரி ஓகே நம்ம இங்கே இருக்கிற பைக் எடுத்துகிட்டு சீக்கிரமாக நம்ம வீட்டில் போய் விடலாம், ஏன்னா இது வந்து ஃப்ராங்க்லின் மாமாவோட பைக்கு. அது மட்டும் இல்லாமல் சின்சன் எப்படி பைக் ஓட்டுவானு உங்களுக்கு தெரியாதுல்ல, உங்களுக்கு சின்சன் எப்படி சூப்பராக பைக் ஓட்டுவான்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவெல்லாம் எடுத்து பாருங்கள். நம்ம ஓட்டுற பைக்லாம் சும்மா அட்டகாசமாக இருக்கும், அண்டு ஓட்டுற ஸ்பீடுமே தாறுமாறாக இருக்கும் மக்களே.
நம்ம இன்னும் இந்த போலீஸ்காரங்க பின்னாடி ஐயோ ஏய் சூப்பர்ரா எப்படியோ அவங்க சைலன்சர் ஆன் பண்ணிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு கேஸ் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே இவங்க பின்னாடியே போகலாம். யார் 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 இந்த கார்காரனா இல்லை அந்த கார்காரன் இல்லை ஐயோ தெரியாமல் அடிச்சிட்டேனே, அவங்க ஸ்பீடு வேறு குறைஞ்சிருக்குமே. சரி பரவாயில்ல நம்ம அப்படியே வேகமாக பின்னாடி போகலாம். எப்போ என்ன ஸ்பீடாக போகிறா ஐயா, ஏதோ ஒரு டியூட்டினா போதும், வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன்டா நான் அப்படிங்கிற மாதிரி ஸ்பீடாக போகிறாங்க. சரி ஓகே ஓகே நம்ம போய்ட்டு ஹெல்ப் பண்ணலாம். எந்த பக்கம் எந்த பக்கம் எந்த பக்கம், ஓகே ஓகே இந்த பக்கமா, பின்னாடியே போகலாம் பின்னாடியே போகலாம், எப்படியும் மிஸ் பண்ணிடக்கூடாது மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே ரைட்டா லெஃப்டா ரைட்டா லெஃப்டா, ஓகே ரைட்டு ரைட் சைட் போகிறாங்க. ஓகே போடா போடா ஃப்ராங்க்லின் உன்னால் முடியும், சீக்கிரமாக சேஸ் பண்ணிப்போ. வேறு எங்கே எங்கே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாய்களே. சரி ஓகே அந்த பக்கம் பாருங்களேன், காரை இடிக்கக்கூடாதுன்னு அப்படியே அந்த பக்கமாக சுற்றிலாம் போகிறாங்க. ஓகே ரைட்டு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் இல்லையா, ஓ இந்த பக்கம் இல்லை கொஞ்சம் அந்த சைடுன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. இந்த பக்கம் நிறைய போலீஸ்காரங்க நிற்காங்க பாருங்கள், இந்த சைடில் தான் எவ்வளோ வந்துட்டு வண்டியை எடுத்துகிட்டு திருடிட்டு போகிறான்னு நினைக்கிறேன். ஓகே யாருது 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 யாருது, ஓ இந்த போலீஸ் வண்டியில் தான் எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறானா. ஓகே இல்லை இல்லை இந்த போலீஸ் வண்டியில் எடுத்துகிட்டு போகல, ஸோ இந்த கொக்கோ கோலா வண்டி தான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஓகே இந்த ஐயோ தெரியாமல் கீழே விழுந்துட்டேனே. ஓகே இந்த கொக்கோ கோலா வண்டி, ஓகே இவன் தான் இவன் தான், சீக்கிரம் சுட்டுருவோம், சுட்றா சுட்றா, ஐயோ தெரியாமல் வீவில் அடிச்சிட்டேனே. ஓகே அப்பாடா சுட்டுக்கொண்டாச்சு. ஆனால் ஓகே எப்படியோ நம்ம வந்து கொண்டுட்டோம், அந்த போலீஸ் சார்கிட்ட போய் சொல்லிடுவோம். சார் நான் எப்படியோ வந்துட்டு செகண்ட் கில் பண்ணிட்டேன், இன்னும் ஒரே ஒரு கில்லு தான். சரி ஓகே காய்ஸ் நம்ம வந்து இப்போது அதில் கொடுத்த டாஸ்கில் வந்துட்டு மூணு தடவை காப்ஸுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருந்துச்சு, ஆனால் நம்ம ரெண்டு தடவை ஹெல்ப் பண்ணிட்டோம். சரி ஓகே இவன் தான் கொஞ்சம் வித்தியாசமாக வண்டி ஓட்டுறான், ஆனால் இங்கே எந்த காப்ஸுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு இவனும் திருட்டு வண்டி தான் நினைக்கிறேன். காப்ஸுக்கு தெரியாமே நம்ம காப்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிடலாம், இவனை கொஞ்சம் பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சு இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறான். டே இங்கே பாருங்களேன் வண்டி எடுத்துகிட்டு அவன் பாட்டு போகிறான், இங்கே பாருங்கள் பக்கத்தில் உள்ள வண்டியெல்லாம் இடிக்கிறான், எனக்கு தெரிஞ்சு இவன் தான் நினைக்கிறேன். ஓகே இவன் கொஞ்சம் வேகமாக ஓட்டினா நான் கண்டுபிடிச்சிடும். ஆ ரைட்ரா இவன் வந்து இவன் தான் ஒரு திருடன், இவன் வண்டியை வந்து எங்கேயோ ஆட்டையை போட்டு எடுத்துகிட்டு போகிறான், பெட் இஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ வந்து ஆட்டையை போட்டு எடுத்துகிட்டு போகிறான், இவனை சுட்டு கொண்ட வண்டி தான். ஓகே சுடுறா சுடுறா அப்பாடா கரெக்டாக சுட்டேன், இப்போ பாருங்க அம்மாடா நல்லா போய் இடிச்சிட்டாங்க. ஓகே ஹார்ன் வேறு அடிச்சுக்கிட்டே இருக்குதா, பரவாயில்ல கிட்ட போய் பார்த்துடலாம் எதுக்கும் இவனுக்கு உயிர் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஸ்டேரிங்கில் படுத்துருக்கான். ரைட்டு இவனுக்கு உயிர் இல்லை, நல்ல வேலை எப்படியோ காப்ஸுக்கு மூணு தடவை நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோம். காய்ஸ் இனிமேல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் போட்டு விட்ருங்க. சரி நம்ம பைக் எடுத்துகிட்டு இனிமேல் வீட்டுக்கு போக வேண்டியதான், காப்ஸுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியாச்சு, இனிமேல் அந்த டாஸ்க்கு திறந்துருக்கும், ஐ மீன் அந்த டோர் திறந்துருக்கும்னு நினைக்கிறேன். சரி சீக்கிரமாக போய் பார்க்கலாம், வேறு ஏதாவது டாஸ்க் இருக்குதா இல்லை டோர் திறந்துருக்குதான்னு போய் பார்க்கலாம். சரி ஓகே நம்ம எப்படியும் மாடெல்லாம் காப்பாற்றியாச்சு, காப்பாற்றிட்டு பைக்கை கொண்டு வந்து ஃப்ராங்க்லின் மாமா வீட்லேயே விட்டுருவோம், அப்புறம் ஃப்ராங்க்லின் மாமா நம்மகிட்ட சண்டைக்கு வந்துடுவார். ஓகே இங்கே இறங்கலாம். டேய் சின்சான் ரொம்ப ரொம்ப நன்றிடா, நான் மட்டும்தான் டாஸ்க் செய்ய போகிறேன்னு நினச்சேன், ஆனால் நீயுமே டாஸ்க்லாம் செஞ்சு வச்சுருக்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி வா வீட்டுக்குள்ளே போயிட்டு அது ஓப்பன் ஆகிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அது நான் எதை சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா, அதுதாங்க அந்த சீக்ரெட் டோர், அது ஓப்பன் ஆகிருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். சரி வா சின்சான் போய் என்னன்னு பார்க்கலாம். யோ மாமா அதில் லாஸ்ட்டு டாஸ்க் வந்துட்டு மாடை காப்பாற்ற சொல்லி சொல்லியிருந்துச்சு, நான் காப்பாற்றிட்டேன் மாமா. அப்படியா சின்சான், சூப்பர்ரா சூப்பர்ரா. சரி ஓகே டேய் சின்சான் ஓப்பன் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஆமாடா சின்சான் இங்கே பாரு ஓப்பன் ஆகிடுச்சி, இனிமேல் இதுக்குள்ளே வந்து குதிக்க வேண்டியது தான். சரி ஓகே டே சின்சா நீ இங்கே இரு, நான் மாமா உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு வரேன் சரியா. சரி ஓகே உள்ளே போகலாம். ஏய் என்னடா இது, நம்ம உள்ளே போனது இங்கெங்கேயோ வந்திருக்கோமே, இது என்னது பார்க்குறதுக்கு ஏதோ கடல் மாதிரி இருக்குது, நிறைய பாசிலாம் இருக்குது, இங்கே என்ன போட்டு, ஏய் என்னப்பா இது ஏதோ இடிஞ்சு கிடக்கிற ஒரு போட் இருக்குது. சரி பக்கத்தில் போய் பார்க்கலாம் இது என்ன போட்டுன்னு சொல்லிட்டு. என்ன போட்டாக இருக்கும், எனக்கு தெரிஞ்சு இந்த போட்டு பார்க்குறதுக்கே சும்மா அமானுஷ்யமாக இருக்குதே, போட்டு எந்த வித அடியும் வாங்கலை, ஆனால் இந்த போட்டு கடலுக்குள்ளே மூழ்கியிருக்குது. இந்த போட்டுக்கிட்ட வந்துட்டோம், சரி ஓகே இந்த பக்கம் பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு. டேய் போட்டுக்கிட்ட வந்தோடனே என்னால் புவியீர்ப்பு விசை, ஐ மீன் எல்லாருமே தண்ணிக்குள்ளே இருந்தால் நடக்க முடியாது தானே, ஐ மீன் அண்டர் வாட்டரில் எல்லோரையும் நடக்க முடியாது, ஆனால் இந்த போட்டுக்குள்ளே இருந்தோடனே என்னால் நடக்க முடியுதுங்க, பரவாயில்லையே சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன இந்த இடம் கொஞ்சம் பயமாக இருக்குது பார்க்குறதுக்கே, நிறைய எலும்பு கூடாக இருக்குது இங்கே பார்த்தீங்களா, கீழே ஒரு எலும்பு கூடு மேலே ஒரு மூணு எலும்பு கூடு மண்டை, ஓகே இந்த பக்கம் நிறைய எலும்பு கூட இருக்குது. சரி இதுக்கு வண்டியில் ஏதாவது புதையல் கிதையில் இருக்குதா, புதையல் இருந்தால் நம்ம லவுட்டிட்டு போயிடலாம், ஏன்னா நம்ம வீட்டில் வந்த சீக்ரெட் டோரில் வந்துட்டு இந்த இடம் தான் இருக்குது, அதனால் இந்த இடத்துல ஏதாவது புதையல் இருக்குதான்னு சொல்லிட்டு தேடி பார்க்கலாம். ஏய் இங்கே என்னப்பா கோல்டு கலரில், ஏய் இது எல்லாம் தங்க கட்டிங்க, வா நிறைய தங்க கட்டி இருக்குதே, இதெல்லாம் நம்மளுக்கு தானா, சூப்பரு, இங்கே இருக்கிற இந்த தங்க கட்டியை தூக்கிட்டு போயிட வேண்டியதான். ஓகே இந்த ரூம்குள்ளேயும் ஜொலிக்கிறமோ,
ஏ இது என்னதுப்பா, இது ஃபுல்லாக தங்கமாக இருக்குதே, ஜாலி, நம்மலாம் கோடீஸ்வரன் ஆகிட்டோம், சூப்பர், இந்த இடத்துக்கு வந்தால் வேறு நிற்க முடியுது, அதனால் ஈஸியாக இந்த தங்கக்கட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க மக்களே, எவ்வளோ நிறைய தங்கக்கட்டி தங்க பிஸ்கட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, சரி ஓகே இதெல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏ அங்கே என்னப்பா ஜொலிக்கிற மாதிரி இருக்குது, அங்கேயும் தங்கம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே அதுக்குள்ளே அச்சோ தெரியாமல் கீழே விழுந்துட்டேனே. ஓகே இதுக்குள்ளே எங்கேயாவது தங்கம் இருக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்குள்ளே இந்த பக்கம் எதுவுமே இருந்து, டே இங்கே என்ன கீழே ஏதோ பெட்டியா, இதில் என்னது இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே தங்க காயின்னு நினைக்கிறேன். ஆமாம் மக்களே, இது எல்லாமே தங்க காயின், கோல்டு காயினு. ஓகே ரைட்ரா, நம்ம வந்து கோடீஸ்வரன் ஆகிட்டோம், இந்த தங்க காயினை விற்றாலே நம்ம நிறைய கோடீஸ்வரன் ஆயிடுவோம், அதில் வர தங்க கட்டிங்கெல்லாம் நிறைய இருக்குது, ஸோ அது எல்லாத்தையும் நம்ம தூக்கி நம்மளோட வீட்டில் வச்சிட வேண்டியது தான். ஓகே ரைட்டு, இந்த இடத்துலேருந்து மேலே போக சீக்கிரம், ஐயோ தெரியாமல் மண்டடிச்சிக்கிச்சே, டேய் கால் மாட்டிக்கிச்சு, காலு 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 காலு, ஐயப்பாடா காலுக்கு ரிலீஸ் ஆகிடுச்சுப்பா. சரி ஓகே இப்போ வந்து நம்ம மேலே போய் பார்க்க வேண்டியதான். ஓ இங்கேயும் நிறைய தங்கம் ஜொலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ தங்கம் இருக்குதுன்னு, ஐயோ கால் ஸ்லிப் ஆகிடுச்சே. ஓகே தங்கத்து மேலே ஏறி குதிப்போமா, ஏறி குதிச்சு பார்க்கலாம். பார்க்க அச்சோ இடிக்குது, எம்மே எம்மே, தண்ணிக்குள்ளே வந்துட்டு நம்ம ஜம்ப் பண்ண முடியல, ஏன்னா இந்த இடம் வந்துட்டு தண்ணிக்குள்ளே நம்மளால் எப்படி ஜம்ப் பண்ண முடியும், ஸோ அதனால தான் என்னால் ஜம்ப் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த இடத்துல ஏதோ ஒரு மிஷின் இருக்குது, இந்த மிஷினில் யாரோ வந்துட்டு இந்த இடத்துலையும் நிறைய பேர் இறந்துருக்காங்க. இப்போ நம்ம போட்டை விட்டு தள்ளி வந்துட்டோம், போட்டுக்குள்ளே போகும்போது தான் நம்மளால் வந்துட்டு நடக்க முடிஞ்சிச்சு, ஆனால் போட்டுக்கிட்ட தள்ளி வந்தோடனையுமே நடக்க முடியுது. சரி ஓகே அதிசயமாக தான் இருக்குதுங்க. சரி நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போயிட்டு இந்த ஒரு பெரிய லாரி எடுத்துகிட்டு வந்து இதெல்லாத்தையும் தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது தான். டேய் என்னடா இது, திடீர்னு மாறிடுச்சு, நம்ம இவ்வளோ நேரம் நடக்க முடிஞ்சி, எனக்கு தெரிஞ்சு போட்டுக்கிட்ட போகிற வர நடக்க முடியும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த இதுதான் அந்த ஷிப்பு, இதுக்குள்ளே யாரோ வந்து இந்த தங்கத்தை எடுக்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த தங்கத்தை எடுக்க வந்தவங்க என்னடானா எலும்பு கூட இருக்காங்க, அதுதான் எப்படின்னு எனக்கும் தெரியல. சரி ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம். சரி நம்ம இப்போ வந்துட்டு வீட்டுக்கு போகலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு கூடவே வர்ற பெல் ஐக்கானையும் ஆலில் போட்டு வச்சுருக்கேங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பார்ட் டூ ஐ எம் வெயிட்டிங்னு போடுங்க மக்களே. ஓகே காய்ஸ், டாடா பை பை, சி யூ.